ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிப்ஸ் ஃபார் அவர் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் ஒரு பாரம்பரியமான ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடியை பார்த்தீங்க அப்படின்னா நாம் வீட்லேயே செஞ்சனால நல்லா மனமும் நல்லா இருக்குங்க ருசியும் நல்லா இருக்கும் இந்த ருசியான சாம்பார் பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் சாம்பார் பொடி செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பில ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி பத்து மிளகாய் அவ்வளோதாங்க இப்போது வாங்க சாம்பார் பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பாத்திரம்லாம் இந்த எல்லா பொருளையும் நம்ம வறுத்துக்கலாங்க எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கருவேப்பிலையே நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க ஸ்டவ்வை சிம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குவாங்க கருவேப்பிலை நல்லா வறுபடட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பில் நல்லா வறுத்துடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம தவிர பருப்பை நல்லா வறுத்துக்கலாங்க ஸ்டவ் வந்து லாஸ்ட்டு வரைக்கும் சிம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வருபடும் நாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கிறதுனால நல்லா வறுபடாது கருகிரும் அதனால் சிம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா தவிர பருப்பு நல்லா வறுபட்டுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் கடலை பருப்பையும் போட்டு வறுத்துக்கலாங்க சிம்ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதுனால நமக்கு கரெக்டாக வருபட்ரும் இப்போ நம்ம கடல் பருப்பையும் நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கடலை பருப்பு நல்லா வறுபடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா உளுந்தையும் நம்ம வறுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பும் நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாங்க நம்ம தனித்தனியாக வறுக்கிறதுனால எல்லாமே சரியாக வருபட்டுரும் இப்போ உளுந்தும் கலர் மாறிடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க அடுத்து தான் நம்ம மிளகையும் போட்டு வறுத்துக்கலாம் மிளகு நல்லா சூடார வரையும் நல்லா வறுத்துக்கலாங்க நம்ம தனித்தனியாக வறுக்கிறதுனால எல்லாம் ஈக்குவலாக வருத்துறோம் எல்லாமே ஒட்டுக்கா சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே சரியாக வருபடாது அதனால் தனித்தனியாக வறுத்துக்கலாம் இப்போ மிளகும் நல்லா வருபட்டுருச்சு இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க மாற்றி வச்சாச்சு இப்போ நம்ம கொத்தமல்லியும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க கொத்தமல்லி நல்லா கலர் மாறணும் அப்படின்னு அவசியம் இல்லை கொத்தமல்லி நல்லா சூடானாவே போதுங்க இப்போ நம்ம கொத்தமல்லியும் நல்லா வறுத்துக்கலாம் கொத்தமல்லி நல்லா சூடாகரிச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க அடுத்ததாக சோம்பையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் நம்ம இது மாதிரி வறுத்து செய்கிறதுனால நமக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ சோம்பும் நல்லா வருபட்ருச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் எடுத்து வச்சாச்சு அடுத்து தான் நம்ம ஜீரகத்தையும் போட்டு வறுத்துக்கலாங்க ஜீரகம் வந்து சூடானால் போதும் நல்லா வருபடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இப்போ நம்ம வறுத்துக்கலாம் ஜீரகம் நல்லா சூடாகறிச்சி இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அதுக்கப்புறம் நம்ம வெந்தயத்தையும் போட்டு வறுத்துக்கலாங்க வெந்தயம் சேர்த்துறதுனால உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தருங்க வெந்தயம் கலர் மாற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க எல்லா பொருளையும் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போது வெந்தயம் நல்லா வருப்டிருச்சி அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக மிளகாயும் போட்டு வறுத்துக்கலாங்க மிளகாவும் கொஞ்சம் கலர் மாறட்டும் அது வரைக்கும் போட்டு வறுத்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாயை சேர்த்திக்கோங்க இப்போ மிளகாய் நல்லா வறுபடுச்சி இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க இந்த பொருள் எல்லாமே நல்லா வெயில காய வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் பவுடரில் பூச்சி எதுவும் பிடிக்காமல் இருக்குங்க அதே சமயம் நல்லா அரைப்படும் இப்போ நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வரலாங்க வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வந்துச்சுங்க நல்லா காஞ்சிருச்சு மிளகாயை பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக தொட்டாவே நல்லா உடையுதுங்க பருப்பு நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க ஒரு மிக்சரில் மாற்றிக்கலாம் எல்லா பொருளையும் மிக்சரில் சேர்த்தியாச்சுங்க இப்போது ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காய்த்தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்தியாச்சு இப்போ நம்ம இதெல்லாத்தையும் பவுடராக அரைச்சிக்கலாங்க நம்மளுடைய பாரம்பரியமான சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா அரைப்பட்டிருக்கு சாம்பார் பொடியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க உங்களுக்கு ஹீட்டாக இருந்தது அப்படின்னா பொடி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா நீண்ட நாள் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய பாரம்பரியமான சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு நல்லா மனமாகவும் இருக்குது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குனுங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் டிப்ஸ் வராச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கலையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்